ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதாவது மட்டன் சாப்ஸ்னு சொல்லுவாங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 போல் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து அதில் ஜீரகம் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா கொரகொரன்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ வந்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அந்த மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அதில் உருவி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி கூடுதலாக இருந்தாலும் நம்ம வந்து சூப்புக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு மட்டும் ஒரு 1/2 உப்பு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயமும் சீரகமும் நல்லா கொரகொரன்னு தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன் குக்கருக்கு வந்து அத்தனை விசில் வச்சால் தான் வந்து மட்டன் வேகும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுற போகிறோம். இந்த ஒரு மசாலா போட்டாவே போதும். அதுக்கு வந்து 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனிஸ் எடுத்திருக்கேன், 1 பத்த தேங்காய், 1/2 சின்ன வெங்காயம், 1/3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். மீடியம் ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து இந்த மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் போட்டாவே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு வானலில் 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ் எப்போது நம்ம தாளிப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து நல்லா பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த வெங்காயம் வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுலேயே வந்து நம்ம மசாலாவை போட்டு இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வெங்காயம் போட்டால் அந்த வாசனை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கி விடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம். நம்ம வறுத்துட்டு வந்து எதுவுமே சேர்க்கலை. அதனால தான் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வந்து அதை வதக்கி விடுங்க. அந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்சியில் வந்து சைட்லலாம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதையும் வந்து அலாசி இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் அவிக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லாவே கொதிக்கட்டும். நீங்கள் இந்த மசாலா ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன் வீடே வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இதில் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு கலருக்காக தான். அதுக்கப்புறம் தனியா தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து அதை கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து நீங்கள் சூப்புக்கு எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துகிட்டு பெப்பர் தூவி சூப் சூப்பராக குடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த தண்ணியோடு தான் வந்து சேர்க்க போகிறேன். மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஸோ மட்டன் வந்து இப்போ உங்களுக்கு வேகலை, சும்மா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மசாலா எல்லாத்தையுமே குக்கரில் ஊற்றி இன்னும் ஒரு 2 விசில் வச்சு கூட இறக்கிடலாம். இப்போ நான் அந்த சூப்பு தண்ணியோடவே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் டக்குன்னு வந்து இது சுண்டிடும். ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் வந்து தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம். இன்கேஸ் இது வந்து நமக்கு இன்னுமே சுண்ட மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 முந்திரியை மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுத இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே க்ரீமியாக நமக்கு வந்துடும் கிரேவி. சப்போஸ் கிரேவியாக எனக்கு வரல அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லாவே மூடி போட்டு நான் வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ வந்து கிளறி மட்டும் விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு சுண்டிடுச்சு. உங்களுக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஊற்றினதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே திக்காயிடும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தலை தூவிட்டு இதை வந்து இறக்கிடலாம்.
இந்த கிரேவி வந்து சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடிதடியாக பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த கிரேவி. நல்லா வெளியில் உட்காந்து கதை பேசிவிட்டு ஹாஃப் அன் அவரில் அவர் சாப்பாட்டுக்கு வந்துடுவார். அதுக்குள்ளே வந்து நான் இதை ரெடி பண்ணேன். ரொம்பவே ஈஸி தான். அதனால் நீங்கள் தாராளமாக பிகினர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணி அசத்துங்க. மட்டனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம இதுலேயும் வேற நம்ம ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லாவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.